உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. சொல்லுங்க ஃப்ரெண்ட், ஏதாவது சீக்ரெட்டா? ஆமா ஃப்ரெண்ட், சீக்ரெட் தான். உங்க அம்மா அங்க இருந்தா அவங்களுக்கு தெரியாம நான் சொல்றத கேளுங்க. ஆமா ஃப்ரெண்ட், சொல்லுங்க. ஒண்ணு இல்ல ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்கு உங்க அம்மாவை கூட்டிட்டு போகணும். எல்லாரும் சேர்ந்து ஒரு டின்னருக்கு பிளான் பண்ணிருக்கோம். ஓ, அப்ப அம்மாவை மட்டும் தான் கூட்டிட்டு போவீங்களா? ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசிக்கிறாங்க? ஃப்ரெண்ட், நீங்க சொல்றது சரிதான், ஆனா அம்மாவை கூட்டிட்டு போகணும்னு யோசிச்சாலே பிரச்சனை தான் ஃப்ரெண்ட். நீங்க வான்னு சொன்னா அம்மா வர மாட்டேன்னு சொல்லுவாங்க, வர வேண்டாம்னு சொன்னா வரேன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட், ஒரு ஐடியா. அம்மாவை அவங்க ரூட்லயே போய் வர வச்சிரலாம். நான் சொல்ற ஐடியா கரெக்டா இருக்குமான்னு பாருங்க. சூப்பர் ஃப்ரெண்ட், இதுக்கு தான் நான் உங்ககிட்ட ஐடியா கேட்கணும்ங்கிறது. சரி ஃப்ரெண்ட், இங்க பாருங்க, நான் இப்ப போன்ன ஸ்பீக்கர்ல போடுறேன். நாம மட்டும் போறதா அம்மாக்கு கேக்குற மாதிரி பேசிப்போம். அப்புறம் பாருங்க. ஓகே 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 ஃப்ரெண்ட், அப்ப நம்ம பிளான் படி நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றதுக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும் போறோம், அப்படிதானே? ஓகே ஃப்ரெண்ட், டன். ஆனா இத உங்க அம்மா கிட்ட மட்டும் சொல்லிராதீங்க. போன் ஸ்பீக்கர்ல தான் இருக்கு. என்ன விஷயம்? ரெண்டு பேரும் தனியா எங்க போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? பாரதி, எங்களுக்குள்ள 1000 சீக்ரெட் இருக்கும், அதெல்லாம் கேட்காதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? ஓ, அப்படிலாம் கேட்காம உங்க இஷ்டத்துக்கெல்லாம் விட முடியாது. என்கிட்ட சொல்லாம நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் போக முடியாது. ஐயோ, ஓகே ஓகே, ரெண்டு பேரும் சண்டை போறத நிறுத்துங்க. அம்மா, நாளைக்கு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அதான் நானே கேட்டேனே. அப்போ ரெண்டு பேரும் என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் போக போறீங்க, அப்படிதானே? அம்மா, உன்னை கூப்பிட்டா நீ வரமாட்டேன்னு சொல்லுவ, என்னையும் போக கூடாதுன்னு வேற சொல்லுவ. அதனாலதான் நாங்களே பிளான் பண்றோம். அது எப்படி, நான் வரமாட்டேன்னு என்ன கேட்காம நீங்களே முடிவு பண்ணிப்பீங்களா? பாரதி, அப்ப கூப்பிட்டா நீங்க வருவீங்களா? ஆமா, வர சொன்னா நான் வரப்போறேன். இல்ல பாரதி, வேண்டாம் 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 வேண்டாம். அப்படின்னா தமிழ் மட்டும் உங்க கூட வரணுமா? அவளும் வரமாட்டான். அம்மா, நான் எப்பமா அப்படி சொன்னே? ஏய், சும்மா இருடி, என்ன விட்டு நீ மட்டும் போவியா? ஏன் பாரதி, நீங்களே அப்படி நியூஸ் கட் பண்ணிக்கிறீங்க? இந்த கதையெல்லாம் வேண்டாம். என்னை விட்டுட்டு உங்க ரெண்டு பேரையும் நான் எங்கேயுமே போக விட மாட்டேன். நான் கண்டிப்பா வருவேன். ஏய், இப்ப எதுக்கு நீ கேக்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்க? நான் கண்டிப்பா வருவேன். சரி பாரதி, அப்புறம் உங்க இஷ்டம். நான் சொன்னா நீங்க கேக்கவா போறீங்க? வாங்க. சரி சரி, எப்போ எங்கன்னு சொல்லுங்க, நான் ரெடி ஆயிடுவேன். நாளை காலையில ரெடியா இருங்க, நானே வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஃப்ரெண்ட், நம்ம போட்ட பிளான் சக்சஸ். சூப்பர் ஃப்ரெண்ட், கரெக்ட்டா ஐடியா கொடுத்தீங்க நீங்க. ஓகே ஃப்ரெண்ட், பை. நாளைக்கு காலையில பார்க்கலாம். குட் நைட். யா, பை. பை ஃப்ரெண்ட். பை ஃப்ரெண்ட், தேங்க் யூ சோ மச் ஃப்ரெண்ட். என்ன ஃப்ரெண்ட், குட்டி தேவதை நீங்க வந்துட்டீங்க, அம்மா தேவதை இன்னும் காணும். அதையே ஃப்ரெண்ட் கேக்குறீங்க. காலையிலே நான் ரெடி ஆயிட்டேன். என்னையே வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் போய் குளிச்சிட்டு வந்து இப்ப வரைக்கும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. டூ பேட், டூ பேட். என்ன பாத்தீங்களா, கரெக்ட் டைமுக்கு உங்க முன்னாடி வந்து நின்னேன். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க எப்பவுமே பெர்ஃபெக்ட் தான் ஃப்ரெண்ட். சரி சரி, டைம் ஆயிடுச்சு, அம்மாவை கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. Ha 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 ha
இப்ப ரெண்டு பேரும் எதுக்கு என்ன பார்த்து இப்படி சிரிக்கிறீங்க? ஐயோ அம்மா, என்னம்மா இப்படி வந்திருக்க? ஐயோ ஃப்ரெண்ட், இந்த அம்மா வேணாம் ஃப்ரெண்ட். நான் பாட்டி கூட டிவியில பழைய படம் எல்லாம் பாப்பேன். அதுல வர சரோஜா தேவி மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. உங்க அம்மா கூட வந்தது இருக்கட்டும் ஃப்ரெண்ட், ஆனா சரோஜா தேவிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதா இங்க பெரிய சர்ப்ரைஸ். அதை விடுங்க ஃப்ரெண்ட், நாம அம்மாவை கூட்டிட்டு போவேனா? இப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ பார்க்க கூட்டிட்டு போனா உங்களோட ரெஸ்பெக்ட் போயிடும் ஃப்ரெண்ட். நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? நீங்க ரெண்டு பேரும் மட்டும் எப்படி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க? ரெண்டு பேருக்கும் பெரிய ஃபாரினர்ஸ் நினைப்பு. கோட் சூட் போட்டு கவுன் போட்டுக்கிட்டா? எதுக்கு வம்பு எடுக்கிறீங்க? என் ஃப்ரெண்டு குட்டி தேவதை மாதிரி வந்திருக்காங்க, உங்களை மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்டுக்கு மேட்சாக நானும் வந்திருக்கேன். ஆனால் ஃப்ரெண்டு கரெக்டாக சொன்னாங்க, சரோஜா பழைய காலத்து ஹீரோயின் மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்களை பார்த்து ஃபாரினர்ஸான்னு கேட்குறீங்களா? நல்லா கேளுங்க ஃப்ரெண்ட். உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பார்த்தா அவ்வளோ நக்கலா இருக்கா? ட்ரெடிஷ்னலா கிளம்பி வந்தா உங்களுக்கு ஓல்ட் ஃபேஷன் மாதிரி இருக்கா? அப்போ இவ்ளோ நாள் என்ன அழகுன்னு சொன்னதெல்லாம் பொய்யா? அந்த மாதிரி சின்ன சின்ன பொய்யெல்லாம் நாங்க அப்பப்ப சொல்லுவோம். நீங்க அதை உண்மையா நினைச்சா அது நாங்க என்ன பண்றது? அதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட். கரெக்ட் ஃப்ரெண்ட், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். இப்ப என்ன பண்றது? சூப்பர் ஃப்ரெண்ட், செம்ம ஐடியா. அங்க எனக்கு தெரியாம தனியா என்ன டிஸ்கஷன்? உங்க ரெண்டு பேரையும் கொல்ல போறேன் பாத்துக்கோங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட். சாரி பாரதி, நானும் ஃப்ரெண்டும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம மூணு பேரும் போய் உங்களுக்கு சூப்பரா ஒரு ட்ரெஸ் வாங்குறோம். அப்புறம் பியூட்டி பார்லர் போறோம், மேக்கப் பண்ணி உங்களை கம்ப்ளீட்டா மாத்துறோம். என்ன குறைச்சல்? சூப்பரா தானே இருக்கு. என்ன பிடிக்கலனா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போயிட்டு வாங்க. என்னங்க சின்ன புள்ள மாதிரி கோச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. சரி சரி, இப்படியே போலாம் வாங்க. இங்க பாருங்க, பேச்சு பேச்சா இருக்கணும். வாங்க வாங்க, போலாம் வாங்க வாங்க வாங்க. அட வாங்க பாரதி, முன்னாடி இங்க பின்னாடி உட்காந்துட்டாங்களா? அச்சுயோ, வாங்க, நீங்க என்ன மானிட்டர்ல உட்காந்துருக்கீங்க? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.